டிப்ரெஷன், ஆன்சைட்டி, மன அழுத்தம், ப்ரெஷர், இது எல்லாமே எல்லா காலத்திலையுமே மனுஷங்களுக்கு இருக்குன்னாலும் இப்போ சமீப காலத்தில் அது அதிகமான தற்கொலை வரைக்கும் போகிறாங்க. ஏன் காரணம்னா, அந்த காலத்தில் மனசை கொஞ்சம் கல் மாதிரி உடைக்கிறதுக்கு அவ்வளோ எளிதாக இல்லாத மாதிரி வச்சுருந்தவங்க இந்த காலத்தில் பூணு ஊதுனா அப்படி உடஞ்சி செதற நீர்க்குமிழி மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட காரணம், தனி மனிதர்கள்லேருந்து சமுதாயம்லேருந்து அரசாங்கம்லேருந்து ஏகப்பட்ட இந்த சிஸ்டம் உருவாகி டெவலப் ஆகி இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ், இனி போக போகிற ஸ்டேஜெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா ரொம்ப பயமாக இருக்குது. ரைட், அதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போது இந்த மன அழுத்தம் அதிகமாகதும், இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பல பெரிய ஸ்கூலுங்களில் வாத்தியாருங்க இருக்கிறதோடு சேர்த்து ஒரு சைக்கியாட்டிஸ்ட் டாக்டரும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக போச்சு நிலைமை. இப்போ குழந்தை பருவத்திலேயே அந்த மன அழுத்தம், வேறு வழி இல்லை, இந்த போட்டி உலகத்தில் அதையும் செஞ்சாகணும், அப்போ அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அதுக்காக ஒரு சைக்கியாட்டிஸ்ட் டாக்டர் வைக்கிற அளவுக்கு இருக்குது இந்த சொசைட்டின்றதை புரிஞ்சுக்கங்க. இந்த மன அழுத்தம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில். நிறைய தவறான செயல்களும் சூசைட் மாதிரி தற்கொலை மாதிரி விபரீதமான முடிவுகளும் அதிகரித்து போச்சுன்றனால இந்த பதிவை நம்ம முக்கியமாக இன்றைக்கி போட வேண்டிய சூழல். இப்போது 5 நிமிடத்தில் நீங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் ப்ரெஷர்லேருந்து தப்பிச்சுக்கிறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு ஜப்பானிய ட்ரிக், ஒரு விரல் வைத்தியம், அதை தான் இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போது இந்த விரல்கள், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த விரல் நுனிகளில் 3000 மேக்னட்டோ ரிசப்டார்ஸ் இருக்குது, அதன் மூலமாக அது மூளையோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. விரல்கள் செய்யும் காரியத்துக்கு மூளை முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இது மூளைக்கு செல்லும் பாதை வந்து 2 பாதையில் செல்லுதுங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த உள்ளங்கையினோட இந்த நடுப்பகுதி, இந்த பகுதிக்கு தான் இந்த விரல்களுடைய மேக்னட்டோ ரிசப்டார்ஸ்னுடைய விஷயங்கள் குவிந்து இங்கேருந்து 2 பாதையில் மூளைக்கு போகுது. அதனால் இந்த விரலை நம்ம இப்படி அழுத்தினா அது வந்து பொதுவான நல்லது, எல்லா விஷயத்துக்குமான பொதுவான நல்லது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இந்த புள்ளியை வந்து அழுத்துறதுன்றது. இப்போ குறிப்பாக மன அழுத்தம் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம விரல்கள் வந்து 5 விதமான விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த விரல்கள் எடுத்துக்கோங்க, இந்த விரல் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஆங்ஸைட்டி அப்படின்னு பேர். ஆங்ஸைட்டினா கவலை, பலவிதமான எமோஷன்ஸால் வர்ற கவலை, அதுதான் இந்த விரல் குறிக்குது. இந்த விரல் சுட்டு ஆள் காட்டி விரல் இருக்கு இல்லையா, இந்த ஆள் காட்டி விரல் வந்து பயத்தை குறிக்கிறது. ஃபியர், ஃபியரை கண்ட்ரோல் பண்ணுன்னா இதில் ஏதாவது பண்ணி ஆகணும், இது ஃபியர் விஷயத்தை இது வந்து கவனிக்குது. இப்போ இந்த 3வது, இது வந்து கோபம், கோபம் கோபத்தால் வரும் விளைவுகள், அப்போ இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த விரலில் ஏதாவது பண்ணணும். இது இந்த விரல் மோதிர விரல் வந்து உங்களுக்கு சேட்னஸ், அதாவது வருத்தம், வருத்தம் கவலை எதுவாக இருந்தாலுமே அது உங்களை பாதிக்குதுன்னா அதிலேருந்து போக்குறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஃபிங்கரில் ஏதாவது பண்ணணும். இப்போ இந்த கடைசி சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய கௌரவம், சுய மரியாதை, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அத்தனைக்கும் அடிப்படை காரணமாக இது இருக்கும். அதனால் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கும் சுய மரியாதைக்கும் வர்ற பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அதை பண்ணணும்னா இந்த விரலில் ஏதாவது பண்ணணும். இப்போ ஜப்பானிய இந்த மெத்தட் வந்து 5 மினிட்ஸ் டைமு, இதில் இது ஒன்று ஒன்றா தனித்தனியாக பண்ணாமல் அத்தனையும் சேர்த்து ஒரே டெக்னிக்கில் வந்து அவங்க பண்ணுறாங்க. அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த புள்ளியிலே நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும், அப்புறம் ஒரு ஒரு விரலுக்கும் நம்ம விரல் வைத்தியம் என்ன டெக்னிக் இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இந்த விரல்லேருந்து ஆரம்பிங்க, ஆங்ஸைட்டி விரல், இது ஆங்ஸைட்டி கவலை, பலவிதமான எமோஷன்ஸெல்லாம் வர கவலை, இதை வந்து ஃபுல்லாக வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கேமராக்காக இப்படி பண்ணியிருக்கேன், நீங்கள் இப்படி வச்சு பண்ணலாம், பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், கேமரா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலை வந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட், இந்த நடுப்புள்ளி சொன்னோம் இல்லையா, இதில் அழுத்தம் கொடுக்கணும். நம்ம ஒரு ஒரு விரலில் செய்யும்போதும் இந்த அழுத்தம் இந்த கட்டை விரலால் கொடுக்கப்படணும். அப்போ இதில் வந்து ப்ரெஷர் இப்படி பண்ணிவிட்டு இந்த விரலை இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள், இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள், இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த விரலில் ஒரு அழுத்தம். அதை நீங்கள் இப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிதாக இருக்கும். இப்படி நான் காமிக்கும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணணும், இப்படி இதை ஒரு ஒரு விரல்லையும் பண்ணணும். இப்போது இந்த விரல்
இந்த விரலை க்ளோஸ் பண்ணிங்க, இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க. இப்போ இது ஒன்று ஒன்றும் 20 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் வந்து இதை நீங்கள் ஒரு ஒரு விரலையும் இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் இந்த மோதிர விரல்லையும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது கொஞ்சம் முகத்தில் சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் வைக்க முடிந்தால் வைங்க, இல்லைன்னா சாதாரண நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். முடிந்தால் கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸில் இருந்தால் ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த சுண்டு விரலையும் இதே மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க வேண்டும். இவ்வளவுதாங்க. இப்போ 5 விரல் இருக்குது, இந்த 5 விரலும் 20 செகண்ட்னா இது மாதிரி ஐந்து முறை முடிஞ்சால் இந்த கையில் அதே மாதிரி இந்த கையிலையும் நீங்கள் இதை செய்ய வேண்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த விரலில் இந்த கையிலையும் அதே மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க, இதை செஞ்சு பாருங்கள். இந்த ஜப்பானிய விரல் வைத்தியம் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 100 கணக்கான வருஷங்களும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நல்ல ரிசல்ட் இருக்கிறதாகவும் அவங்க நம்புகிறாங்க, ரிசல்ட்டும் இருக்குது. அதை நீங்களும் பண்ணி பாருங்கள். பலன் இருக்கா இல்லையா, என்ன நடக்குது, என்ன உங்களோட அனுபவன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி. அடுத்து ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். AJH.